அமெரிக்காவில் ஆர்டமிஸ் என்கிற திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்லும் பதினெட்டு பேரின் பெயர்களை அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா அறிவித்துள்ளது இந்த பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா ஜான் வற்புத்தூர் சாரி என்பவரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது விண்வெளி துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வரும் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவில் வீரர்களை களமிறக்கி சாதனையை நிகழ்த்தியது தற்போது இரண்டாவது முறையாக நிலவுக்கு வீரர்களை அனுப்பும் முயற்சியில் அந்நாடு ஈடுபட்டுள்ளது அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஆர்டமிஸ் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது அந்த வகையில் நிலவுக்கு செல்லும் பதினெட்டு வீரர்களின் பெயர்களை நாசா அறிவித்துள்ளது இந்த பதினெட்டு பேருக்கும் நாசா முறைப்படியான பயிற்சி கொடுக்கும் அதன் பிறகு இவர்கள் நிலவுக்கு செல்வார்கள் இதற்காக ஒன்பது ஆண் மற்றும் ஒன்பது பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களை துணை அதிபர் மைக் பென்ஸ் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி நிலையத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்த பதினெட்டு பேரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜாஜான் பர்புத்தூர் சாரி என்பவர் பெயரும் இடம்பெற்றுள்ளது அவரும் நாசாவின் திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்ல இருக்கிறார் அமெரிக்க விமானப்படை அகாடமி எம்ஐடி மற்றும் யூ எஸ் நேவல் டெஸ்ட் பைலட் பள்ளியின் பட்டதாரியான ராஜா சாரி இந்த பட்டியலில் உள்ள ஒரே இந்திய அமெரிக்கர் என்கிற பெருமையும் பெற்றுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் விண்வெளி வீரர் பயிற்சிக்காக நாசாவால் தேர்வு செய்யப்பட்டார் அதன் பின்பு விண்வெளி வீரருக்கான ஆரம்ப பயிற்சியை முடித்த பின்னர் சாரி இப்போது நிலவுக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆர்டமிஸ் திட்டத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைவேற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது ஆனால் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளதால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதில் சிக்கல் வரும் என தெரிகிறது